வெல்கம் டு நவீன் பிரிதல். நம்ம ராகி மாவு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ராகி மாவு பேக்கெட் மாவோ இல்லை வாங்கி அரைச்சிங்கன்னாவோ தண்ணி மாதிரி கரைச்சி அந்த தோசைக்கல்ல ஊற்றி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் குழக்குழன்னு போயிடுதுனா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. தண்ணி மாதிரி கரைக்கணும். பார்க்குறக்கு கொஞ்சம் ஏதோ பச்சை தண்ணிக்குள்ளே மாவு போட்டு கரைச்சா அப்படி தண்ணி மாதிரி தாங்க இருக்கணும். இது பாருங்கள், ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நாம் நல்லா அரிசி தோசை மாதிரியே பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் ராகி ஊற வச்சுருக்கேன், அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். இது இப்படியே மிக்சி ஜாரில் அரைச்சி நீங்கள் ஊற்றி பாருங்கள், சூப்பராக ஊற்ற முடியும். நான் அதை எப்படி ஊற்றுறதுன்னு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. காலையில் ஒரு 6 மணிக்கு ஊற வச்சோம்னா மதியம் ஒரு 2 மணிக்கு அரைச்சி வச்சுக்கலாம். சாயந்தரம் டிஃபனுக்கு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தோசை மாதிரி நம்ம அரிசி தோசை ஊற்றுற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி வருதுன்னு. பாருங்கள், இந்தளவு தண்ணி விட்டால் போதும். பாருங்கள், தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், ஒரு தோசை ரெடி ஆகுது. சுத்தமாக கல்லில் எண்ணெய் இல்லாமல் ஒரு துணியால் துடைச்சிக்கோங்க, ஒரு காட்டன் துணியில். அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே பொடி பொடியாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எல்லாம் வெட்டி போட்டு சூட்டு எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது சாயந்தரம் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.